குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ 10ல் நம்ம ஃபோர்த் ரியாக்ஷனாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா டைபோரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய B2H6ங்கிற இந்த மாலிக்குலை நம்ம ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஒலிப்பீனோட அசிமெட்ரிக் ஒலிப்பீனோட அதாவது ப்ரப்பீனோட ட்ரீட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ட்ரைப்ரொஃபைல் போரேன் கிடைக்கிது. அதாவது டைபோரேன் ரியாக்ட் வித் அன் அல்கீன் டு ஃபார்ம் ட்ரை அல்கைல் போரேன் விச் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH கிவ்ஸ் அன் ஆல்கஹால் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைபோரேன்னு சொல்லக்கூடிய B2H6ஐ நம்ம ஒலிபீனோட ட்ரீட் பண்ணால் ட்ரை ப்ரொஃபைல் போரேன் கிடைக்குது. இந்த ட்ரை ப்ரொஃபைல் போரேனை ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஒரு அல்கலியான NaOH கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணோம்னா ப்ரப்பேன் 1 ஆல் அப்படிங்கிற ஆல்கஹால் கிடைக்குது. இங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ரியாக்ஷனில் வந்து ஓவரால் ரியாக்ஷன் வந்து ஹைட்ரேஷன்ஸ் ஆஃப் அல்கின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷனில் ஈல்டு வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணி தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்னால் தெரியும், அதாவது ஒரு இன்கமிங் மாலிக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட்டு அதாவது எங்கே போய் சேரும் அப்படின்னா அதிகமான ஹைட்ரஜன் வச்சுருக்கக்கூடிய கார்பன் பக்கம் போய் சேரும். ஸோ அதுதான் வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். இங்கே ப்ரொஃபீன் எடுத்துக்கிறோம். ஸோ CH3 CH1 CH2 இதில் டைபோரேன் B2H6 இது வந்து இன்கமிங் மாலிக்குல். இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய போரானும் ஹைட்ரஜனும் ரெண்டு ஆட் ஆகிறதுனால ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த CH வந்து டைபோரேன் அட்டாக் பண்ணும்போது டபுள் பாண்ட் உடையுது. இங்கே இந்த CH பக்கம் H ஆட் ஆகுது. அப்போ ட்ரை ப்ரொஃபைல் போரேன் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கிது. ஸோ CH3 CH2 CH2 த்ரைஸ் 3 மோல் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் போரான். ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போரான் உட்காருது. ஸோ அப்போ இங்கே வந்து ட்ரை அல்கைல் போரேன் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ட்ரை அல்கைல் போரேனா ட்ரை ப்ரொஃபைல், 3 கார்பன் இருக்கனால ட்ரை 3 கார்பன் இருந்தால் ரூட் வேர்டு வந்து ப்ரொஃப், பட் அல்கைலில் நேம் சொல்லணும் அதனால் ப்ரொஃபைல் ட்ரை ப்ரொஃபைல், போரான் இருக்கனால போரேன் ட்ரை ப்ரொஃபைல் போரேன்னு சொல்கிறோம். இந்த ட்ரை ப்ரொஃபைல் போரேனை நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடோட ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஹைட்ரஜன் பெராக்சைடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ராங் அல்கலி அதாவது NaOH கேட்டலிஸ்ட்டாக எடுத்து 3 மோல் அல்கைல் இருக்கு இல்லையா ப்ரொஃபைல் குரூப்பு, இது ஹைட்ரஜன் பெராக்சைடில் இருக்கக்கூடிய 6 OHல ஸோ 3 OH வந்து ஸ்ட்ராங் அல்கலி முன்னாடி இதில் வந்து ஆட் ஆகும். ஸோ NaOH தான் அந்த கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடில் இருக்கக்கூடிய 6 OHல ஸோ 3 OH வந்து இந்த அல்கைலோட ரியாக்ட் பண்ணும். CH3 CH2 CH2 அப்படின்னு 3 மோல் இருக்கு இல்லையா, அந்த 3 மோலோடு சேர்ந்து அப்போ 3 மோல் ப்ரொஃபைல் ஆல்கஹால் கொடுக்கும். இதோட ஐபேக் நேம் தான் ப்ரொஃபைன் 1 ஆல் அப்படிங்கிறது. மீதி 3 OH வந்து போரானோட சேர்ந்து போரிக் ஆசிட்டை கொடுக்கும். அப்போ 3 அந்த அல்கைல் பார்ட்டோட 3 OHச்சும் 6 OHச்சில் 3 OHச்சும் சேர்ந்து ப்ரொஃபைல் ஆல்கஹால் கொடுக்கும். மீதி 3 OHச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போரானோட சேர்ந்து BOH த்ரைஸ் அதாவது H3PO3ன்னு சொல்லக்கூடிய போரிக் ஆசிட்டை கொடுக்கும். 3 OHச் இந்த போரிக் ஆசிட் கிடைக்குதா. ஸோ இப்போ இந்த இதோட BOH த்ரைஸ்னால் எப்படி எழுதலாம் பாருங்களா, H3PO3 அப்படின்னு எழுதலாம். இதை தான் ஷார்ட்டாக BOH த்ரைஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நமக்கு ஹைட்ரோபோரேஷன் நடக்குது. ஸோ இந்த ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போரான் வந்து ஆசிட்டாக மாறுது. ஸோ ட்ரை அல்கைல் பாட்டில் இந்த சென்ட்ரல் இருக்கிற கார்பனில் ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. அப்போ இந்த OH எங்கே ஆட் ஆயிருக்கு, அதிகமான ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனோட ஆட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். அப்போ கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனோட ஆட் ஆகாது. அப்போ இங்கே பாருங்கள் அடித்து காட்டுறேன்னு தெரியுதா. அப்போ எந்த கார்பனோட OH இருக்குன்னா CH2 கார்பன், அதிகமான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் தான் OH ஆட் ஆகும். நெகட்டிவ் பார்ட்டு தான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். மார்கானிக் ஆஃப் ரூலில் நெகட்டிவ் பார்ட்டு கம்மியான ஹைட்ரஜன் பக்கம், ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில் அதிகமான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய CH2 கார்பனோட OH இருக்குது. 3 மோல் அல்கைல் இருக்கனால 3 மோல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆல்கஹால் பேர் 3 கார்பன் இருக்கனால ப்ரொஃபேன், 1வது கார்பன் OH இருக்கனால ப்ரொஃபேன் 1 ஆல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி தான் நமக்கு ஆல்கஹால் பார்ப்போம். அடுத்தது 5வது ரியாக்ஷன் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட். ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்டிகைடோ கீட்டோனோ எடுத்துக்கலாம். இந்த ஆல்டிகைடு கீட்டோனோ ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணி, ஸோ ஒரு சால்வண்ட்டை என்ன எடுத்துக்கிறோம், டெட்ரா ஹைட்ரோப்யூரான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சால்வண்ட்டை யூஸ் பண்ணி
லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை கரைச்சி நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம். இதில் வாட்டரையும் யூஸ் பண்ணுறோம். இதை ஃபாலோ பண்ணி ஹைட்ராலிசிஸ் நடக்கும். ஃபைனலாக நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ அப்போ ரிடக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் ஹைட்ராலிசிஸில் ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ அன்லைக் அதர் ரெடியூசிங் ஏஜென்ட் சஜஸ் ரானேனிக்கல் சோடியம் மெர்குரி வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ண முடியாது. த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு மட்டும் தான் டஸ் நாட் ரெடியூஸ் தி கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ப்ரெசன்ட் இன் அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ அப்போ லித்தியம் அலுமினியம் தான் வந்து என்ன, அது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் பிரேக் பண்ணாது, அதனால் இதை யூஸ் பண்ணுறோம். மற்ற ரெடியூசிங் ஏஜென்ட் மாதிரி கிடையாது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்டை அன்சாச்சுரேஷனில் இருக்கிறத அட்டாக் பண்ணாது, அதை டஸ் நாட் ரெடியூஸ் பண்ணாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரியேஜெண்ட்டாக இந்த அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு பார்த்திங்க அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஒர்க்லேயே அது பிரேக் பண்ணுது. சி டபுள் பாண்ட் ஒர்க் பிரேக் பண்ணி சி கிட்ட ஒரு கச்சு, ஓ கிட்ட ஒரு கச்சு, அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, அஸ்டோனில் நமக்கு ரிடக்ஷன் நடந்து ரிடக்ஷன் அப்படின்னாவே டபுள் பாண்ட் உடையும். டபுள் பாண்ட் உடையிறதுனால சி ஹெச் த்ரீ ஐசோப்ரொபைல் ஆல்கால் கிடைக்கிது. இந்த ஐசோப்ரொபைல் ஆல்கோட ஐபேக் நேம் தான் ப்ரப்பே டூ ஆல். ரெண்டாவது கார்பனில் ஓகச்சிருக்கனால டூ ஆல் அப்படின்னு சொல்கிறோம். மூணு கார்பன் இருக்கனால ப்ரப்பேன் 1, 2, 3. ஸோ மூணு கார்பனுங்கனால ப்ரப்பேன் ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு டூ ஆல் ப்ரப்பேன் டூ ஆல் அப்படிங்கக்கூடிய ஆல்கால் கிடைக்கிது. இப்படி தான் நமக்கு வந்து என்னது கார்பனில் காம்பவுண்டை ரிடக்ஷன் பண்ணால் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆல்கஹால் பேர் வந்து ப்ரப்பேன் டூ ஆல் அப்படிங்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. ஸோ இன்னும் இதில் நிறையா ரியாக்ஷன் இருக்குது. ஸோ ஆல்டிகைடு மட்டும் இல்லை, கீட்டோன் ஆசிட்டு எஸ்டர் எல்லாத்தையுமே நம்ம ரிடக்ஷன் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே கார்பனைல் பார்ட் இருக்குது, அதனால் அதுக்கான ரியாக்ஷன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து கீட்டோன் எடுத்துருக்கோம். கீட்டோனில் அஸ்டோன் எடுத்து ரிடக்ஷன் பண்ணால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இதுவரையும் பார்த்த வீடியோலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.